ரீசெண்டாக ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற விஷயம் ஆட்டோ இண்டஸ்ட்ரி இப்போ சந்தித்து வந்துட்டுருக்க சேலஞ்சை தான். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்க ரொம்பவே அவசியமான அண்ட் சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவுன்னு சொல்லலாம், BS4 டு BS6 ட்ரான்சிஷன். அதாவது April 2020 அப்புறம் விற்க போகிற வாகனங்கள் எல்லாம் BS6 நாம்ஸை மீட் பண்ணியே ஆகணுன்ற முடிவு தான். இதனால் என்ன ஆச்சுன்னா, மக்கள் சில பேர் நம்ம டைரெக்டாக BS6 கம்ப்ளைன்ஸ் வண்டியே வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் இப்போ இருக்கிற BS4 வெஹிக்கிள்ஸே கொஞ்சம் லேட்டாக வாங்கலாம், ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறாங்க. இதனால் என்னாச்சு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வெஹிக்கிள் டிமாண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இன்வென்ட்ரி அதிகமாகிடுச்சு. ஸோ சேல்ஸும் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ BS4க்கும் BS6க்கும் என்ன வித்தியாசம், இதனால் வெஹிக்கிளோட ரேட் எவ்வளோ அதிகமாகும், BS4 வெஹிக்கிள்ஸ் வாங்கலாமா இல்லை BS6 வெஹிக்கிள் வாங்கலாமா, BS6 வெஹிக்கிளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதனா ஃபியூயல் இருக்கா, அது எவ்வளோ ரேட் ஆகும்ன்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. BS6 ஃபியூயல் ஏன் கிளீனர் ஃபியூயல்னு சொல்கிறாங்கன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபியூயலில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய BS4 ஃபியூயலில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் 50 parts per million அப்படின்னு குறிப்பாங்க, அப்படி இருக்கும். அதுவே BS6 ஃபியூயலில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 parts per million தான் இருக்கும். இதுதாங்க முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ வெஹிக்கிளில் மெயின் சேஞ்சாக இருக்க போகிறது கேட்டலைட்டிக் கன்வெர்டர் தான். இதுதான் முக்கியமான பொலிட்டன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் BS6 ஃபியூயல் ப்ரைஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிஃபைனரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக 2 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு பேசப்படுது. ஸோ இப்போது BS4 பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 78 ரூபான்னு இருந்துச்சுன்னா BS6ஓட பெட்ரோல் ரேட் பார்த்தீங்கன்னா 80 இல்லைனா 81 ரூபா வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதனால் கஸ்டமர்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் இதனால் இந்த மாதிரி BS4 டு BS6 ட்ரான்சிஷனாலான்னு பார்த்தோம்னா, ப்ரைஸ் தான். வெஹிக்கிள் ப்ரைஸ் இந்த BS6 நாம்ஸ் மீட் பண்ணுறதுனால சில பார்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டலிட்டிக் கன்வெர்டர் அண்ட் சம் ஃபைன் டியூனிங் வெஹிக்கிளில் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார்கள் 20,000 to 25,000 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம். அதுவே டீசல் கார்களாக இருந்துச்சுன்னா 65,000 to 99,000 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும். அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 lakh வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ அடுத்த கேள்வி, BS4 வண்டி வாங்கலாமா இல்லை BS6 வண்டி வாங்கலாமான்றது. ஆல்ரெடி மார்க்கெட்டுக்குள்ளே BS6 வெஹிக்கிள்ஸ் நிறையா வந்துடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில மாடல்ஸ்க்கு ஏற்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருந்துகிட்ருக்கு. மக்களும் ரொம்பவே ஆர்வமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சில பேர் இல்லை, நான் BS4 வண்டியே வாங்கிக்கிறேன், எனக்கு நல்ல ஆஃபர் இருக்குதுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக வாங்கலாம். April 2020 வரைக்கும் உங்களால் BS4 கம்ப்ளைன்ஸ் வண்டி வாங்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த கேள்வி, கேன் ஐ யூஸ் BS4 ஃபியூயல் இன் BS6 இன்ஜின். நான் இப்போ BS6 வெஹிக்கிள் வச்சுருக்கேன், நான் BS4 ஃபியூயல் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி. BS6 ஃபியூயல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெல்லி அண்ட் NCR ரீஜன்ஸில் மட்டும்தான் இப்போ கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேறு எந்த ஸ்டேட்லேயும் இப்போதைக்கு BS6 ஃபியூயல் வரலை. அண்ட் இதற்காக ஆயில் ரிஃபைனரிஸ் அவங்க ரிஃபைனரி பிளான்ட்டை அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. சுமார் 25,000 to 35,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டு கெட் BS6 கிரேட் ஃபியூயல். அதுக்கான முயற்சி ஆல்ரெடி அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நமக்கு BS6 ஃபியூயல் பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லைனா April 2020 முதல் நாள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் BS6 வண்டியில் இப்போ கிடைக்கக்கூடிய BS4 ஃபியூயல் தான் யூஸ் பண்ணி ஆகணும், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆட்டோமொபைல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். கூடிய விரைவில் வரவிருக்கும் இந்த BS6 நாம்ஸ் கண்டிப்பாக நமக்கும் நம்ம வேர்ல்டுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பொல்யூஷன் டிராஸ்டிக்காக குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நம்ம BS4 இல்லை அதுக்கு முன்னாடி வருஷன் வண்டி வச்சுருந்தோம்னா அதை கண்டிப்பாக சர்வீஸ்க்கு விட்டு பொல்யூஷன் ஏற்படாமல் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கும், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக நம்ம இயற்கையை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது நம்மளோட கடமையும் கூட. நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வெறும் காசு பண சொத்து சுகத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போகாமல் நல்ல இயற்கை காற்றை சேர்த்து வச்சுட்டு போகலாமே, அதுதான் அவங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன்.
நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் இன்ஸ்டன்ட் வீடியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஜிஜே சைனிங் ஆஃப் ஆன் நவ். சி யூ அகெயின் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.